மகன் தூய ஆவியானவரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். பெரும் பாவமே ஆகையான பொழுதும் கன்னியான புனிதமரியாவையும் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே விளையும் நம்முறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக உண்ணிக் கொள்ள முன்னாடும். இல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, ஏழைகளின் நலனை காக்கவும் அருட்பணியாளை உருவாக்கவும் அருட்பணியாளன் அமிர்தவின் சென்னி போல் என்னும் புண்ணிதரை திருத்துவதற்கு உரிய நற்பண்புகளினால் நிரப்பினீரே. இவ்வாறு நாங்களுடைய உள்ளுணர்வுகளினால் நிரப்பு பெற்று அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும் அவர் கற்பித்ததை நாங்கள் கடைப்பிடிக்கவும் அருள் பிரிவீராக. உமோடு பரிசுத்த ஆவினக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவருடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து மொழியாக நாடுகின்றோம். முதல் வாசகம். உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 3 தொடக்கம் 11 வரை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வரிந்து உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கின்றார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உங்கள் பதிலாக என் பாரியாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. 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 என் கற்பாறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே, கடயமும் புகழமும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் ஜார், மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் ஜார்,
மனிதர் சிறு மூச்சு கோப்பானவர், அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி. மகன் தொன்று ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உனது ருக்கா எழுதிய நற்செய்திருந்து வாசகம். ஒன்பதாம் அதிகாரம் திருவசனங்கள் 18 தொடக்கம் 22 ஆக. அக்காவது இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவரிடம், நான் யார் என மக்கள் சொல்லுகிறார் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முக்காலத்து இறைவாக்கு ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறேன் என்று அவரிடம் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைவு அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்றார் என்று சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகம் சபை உரையாளர் நூலில் எடுக்கப்பட்டது. அதில் மிக அழகாக சொல்லப்படுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு. அந்த காலம் அது நடைபெறுவதற்கு, நிறைவேறுவதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். நாங்கள் அந்த காலத்திற்கு காத்திடாமல், பொறுமை இல்லாமல் இருந்தால் அதனுடைய பலாபலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் தச்சலாக நாங்கள் ஒரு வயலிலே விதைகளை விதைத்தால் அது அறுவடையின் காலத்தில் காத்திருக்க வேண்டும். ஒரு மாதத்தில் போய் நாங்கள் அறுவடை விட்டேலா, பொறுமையோடு அதற்குரிய காரியங்களை செய்து காத்திருக்கோம். அவ்வாறு தான் எங்களுடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் காத்திருத்தல் என்பது மிகவும் ஒரு தேவையானது, முக்கியமானது. எனவே நாங்கள் எத்தகைய மனப்பான்மையோடு காத்திருக்கின்றோம், எத்தகைய மனப்பான்மையோடு அந்த காத்திருத்தலுடைய அந்த காலத்தை, நம்முடைய ஒவ்வொரு விதமான காலத்தை எப்படி நாங்கள் பயணிக்கின்றோம். இந்த காலத்திலே வருகின்ற இன்பமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், நல்லமாக இருக்கலாம், எல்லாமே எங்களுடைய காலத்தினுடைய, வாழ்க்கையினுடைய, பயணத்தினுடைய சில 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 செயற்பாடுகள், சில சில அழகுகள் என்று சொல்லலாம். எனவே அவற்றை நாங்கள் நல்ல முறையாக அனுசரித்தால் எங்கள் வாழ்விலே மகிழ்ச்சி, நிறைவு, வெற்றி கிடைக்கும். அடுத்தபடியான நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தன்னை யார் என்று சில இடத்திலே கேட்டார். ஒரு அடிப்படையான கேள்வி, என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடிக்கடி கேட்க வேண்டிய கேள்வி, நான் யார், நான் எங்கே சென்று கொண்டிருக்கின்றேன், என்னுடைய பாதை எவ்வாறு அமைந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இயேசுனுடைய பார்வை. தன்னை பற்றி மக்கள் என்ன கருதி கொண்டிருக்கின்றார்கள், தன்னுடைய பணியை பற்றி, தந்தையினால் அனுப்பப்பட்ட என்னை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை ஒரு கருத்து கணிப்பு செய்ய முயற்சித்தார். என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் கணவர் மனைவி மனைவிகளிடத்தில் நான் யார் என்று நினைக்கிறீர் என்று நாங்கள் கேட்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே, ஆசிரியர் மாணவரிடத்திலே, ஆசிரியரிடத்திலே கேட்கின்ற பொழுது நாங்கள் சரியான பாதையிலே பயணிக்கின்றோமா, நாங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை
அறிந்து கொள்வதற்கு அது துணையாக அமையும். எனவே ஆண்டவருடைய பார்வையிலே இறைவனங்களுக்கு தந்த காலத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி காலம் கனிவதற்கும் அதை நிறைவு அடைவதற்கும் நாங்கள் விட்டு கொடுப்போம். எங்கள் வாழ்க்கை நாங்கள் எங்களை யார் என்று நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பயணம், விசுவாச பயணம், வாழ்க்கை பயணம் எப்படி அமைந்து கொண்டிருக்கின்றது, சரியாக அமைந்து கொண்டிருக்கிறதா என்பதை நாங்கள் அடுத்த இடத்திலே கேட்டு நாங்களும் உள்ளார அதை கேட்டு வினவி அதன் வழியாக ஒரு நல்ல பயணத்தை மேற்கொண்டு என்னுடைய விருப்பத்தையும் திட்டத்தை நிறைவேற்றி வாழ இந்த பலியிலே செபித்துக் கொள்ளுவோம். ஆமென். கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. இருப்பதை கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றார். சகோதர சோழனுடைய முழுதுமான இத்திருப்பலி இல்லாமல் தந்தையாகிறவரை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, புனித வின்சென்ட் தன்னுடைய வழிபாட்டிலே கொண்டாடிய மறை நிகழ்வுக்கு ஏற்றவாறு வாழ செய்தீரே. இத்திருப்பலியின் ஆற்றலை நான் நாங்களும் வந்து உமக்கு வந்த காணிக்கையாய் மாறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய்மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம்முடையவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் ஒட்புக்குரிய செயலுமாகும். முதன்மை மீதியினால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மனிதராக எங்களை படைத்தி, நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் முதிரக்க மீதியினால் எங்களை மீட்டருள் நீர். அவர் வழியாமது மாண்பைவானவர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோருமுடைய திறமை நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்றாக கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவருடங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்வறைஞ்சி புகழ்ந்துரே குரலாய் சொல்லுவதாவது, தூயவர் 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 வான்வழிகளின் கடவுளா ஆண்டவர், ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திருந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் வாங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சுடர் கழித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமேரவிருந்து அருந்தியவன் கிணத்தை எடுத்து முன்னமக்கு நன்றி கூறி தாம் சூழலுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இருந்து பெற்று பெறுகுங்கள். ஏனெனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கன்று, உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திரும்ப நன்று ஒளியம் புரிய தகுதி உள்ளவங்களை ஏற்றுக்கொண்டிருவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் மங்களை தூயாவை அருண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தான் மீன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்திரளும். உங்கள் திருத்தந்தை பிரான்ஸ் இங்கிலாந்து ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநிலாக எனவரோடும் முதிரவை அன்பிலே நிறைவு பெற செய்தரிடம் தந்தை நீர் வகநீர் அழைத்துக் கொண்ட அந்தோணி பிள்ளை அன்னம்மா பேட்ரிக் சுபேந்திரன் சிமியோன் ஆண்டனி டன்சன் டயஸ் ஜான் ஜக்கோ அன்னம்மா அடைக்கல மரியை ஜெனிஸ்டன் எதிர்மன சிங்கி அன்னமலர் இன்னமாக லலித விவசாய மேரி அக்னஸ் அந்தனி நேசரண்ணம் மரியாமுல்லை இவருடைய ஆண்மலை பாட்டிக்காக பொன்றாடிக்களும் இவர்கள் யாவரும் இறைவனுடைய திருமகனுடைய இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போலிருக்க செய்தரிடம் மேலும் உயிர்த்தளம் இது நோக்குடன் துயிலுள்ள மங்கள் சகோதர சகோதரிகளையும் மறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உடைய திருமொழியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனிதமரியா அவருடைய கணவராவுடைய யோசிப்பின திரு தூதர்கள் நாங்கள் விழா கொண்டாட புனித வின்சென்றி போல் முது பங்கின் பாதாளி திருமுழுக்கு யோவான் மற்றும் முடிந்த அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரம் வருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பின் கடையில் யார் துண்டப்பட்டு இயேசு கட்டித பிரகாரம் உன்னது தந்தை நோக்கி நம்பிக்கையோடு செவிப்போம். உள்ளதிருக்கிறங்கள் தந்தையே மதுபெய துயரன போற்றப்பெறுக மது ஆட்சி வருக மது திருவிழாம் உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் அனைத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் புரியுமை ஒன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியானங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் அச்சமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் என்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அன்னவராக இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிற அமைதியை உங்களுக்கு அளிக்கும் நம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீரே, எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமடுத்துறவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை வெற்றுமையும் அளிப்பீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் அமைதியை
ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் போக்கும் உறவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் உறவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் உறவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சுமரியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், வாக்கு மட்டும் சொல்லியலும். நான் வானலும் நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உன்னக திருவுணவினால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்து உடைய திருமகனை பின்பற்றிய புனிதவின் சென்னின் எடுத்துக்காட்டின் நினைவு கூறும் நாங்கள் அவருடைய பாதுகாவலால் உதவி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் எல்லோரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இறைவனையும் அயலவரையும் அன்பு செய்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. உபலி ஆண்டு வேண்டுதல் சபம் உன்னகத்திருக்கிற தந்தையே, உம் திருமகனும் உங்கள் சோதனமாகிய இயேசு கிறிஸ்துவில் அளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலேயும் முதலரசின் வருகைக்கான புனிதன் நோக்கை எம்மில் மண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு மதுமாட்சி அன்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மாநிலமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தளம். நச்சேரிகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற முதலை எம்மேல் பொழிவீராக. யூபியினர்கள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயனான எம்மிடம் விழ தூண்டுவதாக. அதனாலங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் மீதும் பொழியப்படுவதாக. ஓடும் ஆட்சியும் காலத்துக்கும் இறைவனாக பிடித்தாக.
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.